हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल हेल्थी वेट लॉस रेसिपीज। இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி, சிகப்பவல் உப்மா. இந்த சிகப்பவல் உப்மா வந்து நம்ம பாடியில் இருக்க தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்குது. ஸோ நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. புற்றுநோய் செல்களை தடுக்குது. ஸோ இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், இந்துப்பு, பிரியாணி மசாலாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி இலை, தக்காளி, வெங்காயம் சிறிதளவு, தேங்காய், சிவப்பு அவல். அவ்வளவுதான் நமக்கு தேவை ரெசிபி செய்யறதுக்கு. இப்ப வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். இப்ப சிவப்பு அவல மூணு டைம் தண்ணி ஊத்தி அலசிட்டு தண்ணி ஊத்தி அப்படியே வச்சிருங்க. தண்ணி ஊத்தி அலசி கீழே ஊத்திட்டு அப்படியே இருக்கிறத அவளை அப்படியே வச்சிடணும். அதில் இருக்கிற தண்ணிக்கே வந்து அவள் வந்து ஊறி பொது பொதுன்னு ஆயிரும். நம்ம இதெல்லாம் தாளிக்கிறதுக்குள்ள அவள் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குவதுக்கு சிறிதளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ தக்காளியை ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு, மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சிம்மில் வச்சுட்டு கறிக்கிறாமல் இந்த மசாலாஸ் எல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நமக்கு அவல் வந்து தண்ணியெல்லாம் இழுத்து பொது பொதுன்னு சாஃப்டாக நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ அவலை ஆட் பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்க சால்ட்டை போட்டு அவலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு துருவிய தேங்காய், கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சுவையான சிகப்பு அவல் உப்மா ரெடி. சிகப்பு அவலில் விட்டமின் பி, கால்சியம், ஜிங்க், இரும்புச்சத்து, மேக்னீஷ், மேக்னீஷியம் இந்த சத்துக்கள்லாம் அடங்கியிருக்கு நமக்கு. ஸோ அதனால் நீண்ட நேரத்துக்கு பசியே எடுக்காது இந்த சிகப்பு அவல் யூஸ் பண்ணுறதுனால. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு உடலில் அதிகரிக்கும். உடலோட ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கும். ரத்தத்தில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகளை வந்து இது குறைக்க உதவுது. இந்த மாதிரி அதிகமான சத்துக்கள் உள்ள இந்த சிகப்பு அவல் உப்மா ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க.